அன்னையே, 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 அன்னையே. அன்னையே அன்னையே. கண்டேன் என் அன்னையை. அன்னையே அன்னையை வணங்குகிறேன். சிரஞ்சீவியாக இரு. என்ன அனுமான் திடீரென வந்திருக்கிறாய்? அன்னையே, ஐயனின் அஸ்வமேதையாக குதிரையை தங்களது செல்வங்கள் பிடித்து கட்டி வைத்து விட்டார்கள். கட்டியது யார் என்பதை அறியாத சத்ருகனும் இளையகுமாரரும் சண்டையிட தங்களது செல்வங்கள் போர் புரிந்து மயக்கமடைய செய்து விட்டார்கள். இதை அறிந்த ராமபிரானே போர் புரிய வந்துவிட்டார். போர் புரிய போவது யாருடன் என்பதை அறியாத நிலையில் போர் ஆரம்பமாகிவிட்டது. அவர்கள் யார் என்பதை சொல்ல முடியாத நிலையில் தங்களுக்கு நான் செய்த சத்தியம் என்னை தடுத்து விட்டது தாயே. தாங்கள் வந்தால்தான் போரை தடுத்து நிறுத்த முடியும் தாயே. என்ன என்ன என்ன? என் செல்வங்கள் அவர்கள் தந்தையுடனே போர் செய்கிறார்களா? ஐயோ, இது என்ன கொடுமை! தந்தையும் தனையன் கலமா? ஹனுமன், எங்கே போர் நடக்கிறது? என்னை அங்கே அழைத்து செல். வாருங்கள் தாயே. ஜெய் ஸ்ரீராம். குழந்தைகளே, என் பொறுமையை மிகவும் சோதிக்கிறீர்கள். குழந்தைகள் என்று நினைத்து உங்களிடம் விளையாட்டாக போர் புரிந்தேன். இனிமேல் உங்களை எளிதாக விடமாட்டேன். இதோ எனது கோதண்டத்திலிருந்து வரும் அம்புகள் உங்களை உங்கள் தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் இல்லாமல் செய்ய போகிறது. எங்கள் குருநாதரின் காவிய நாயகனே, நல்லது, உங்கள் கோபம் எங்களை ஒன்றும் செய்து விடாது. முயன்று பாருங்கள். கோதண்டத்திலிருந்து அம்பு தொடுத்து அனுப்புங்கள். உங்கள் வலிமை மிக்க அம்புகளை எங்கள் அம்புகள் பொடி பொடியாக்கிவிடும். லவா, குசா, என் செல்வங்களே, என்ன இது? ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் அவர் யார் என்பதை அறிவீர்களா? மாபெரும் வீரர், 10 தலைகள் கொண்ட ராவணனை வென்றவர். அவரிடமா போர் புரிய புறப்பட்டு விட்டீர்கள்? கோதண்டத்திலிருந்து வரும் அம்பு உங்களை கொல்லாமல் விடாது. லவா, குசா, வில்லை கீழே போடுங்கள், கீழே போடுங்கள். அன்னை சொல்வதை கேளுங்கள். அவரிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள். அவர் உங்களை மன்னிப்பார். உடனே நான் சொல்வதை செய்யுங்கள். அடடா, இது என் ஜானகியின் குரல் அல்லவா? என் சீதையேதான். சீதா, சீதா, சீதை. சுவாமி, சீதை, சீதா, என்னை மன்னித்து விடு மாதரசி. மன்னிக்க முடியாத குற்றம் புரிந்தவன் நான், என்னை மன்னிப்பாயா? ஐயோ, என்ன வார்த்தை இது சுவாமி! இதோ தங்கள் எதிரில் இருக்கும் ரவணம் குசனும் தங்கள் செல்வங்கள். என் செல்வங்களா? லவா,
குசா, இங்கே வாருங்கள். கண்கொள்ளா காட்சி! இதனை காண நான் என்ன வாக்கியம் செய்திருக்க வேண்டும்! மகளே, சீதா, உன் தவம் பலித்து விட்டதம்மா, பலித்து விட்டு! என் காவியத் தலைவன் ஸ்ரீராமனையும் என் காவியத் தலைவியும் ஒன்று சேர பார்த்து விட்டேன். இதுவே என் பாக்கியம், வாக்கியம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஆஹா, ஆஹா! என் அன்னையையும் ஐயனையும் பலகாலங்களுக்கு பிறகு ஒரு சேர பார்த்ததில் பாக்கியவனாகிவிட்டேன். ஆமா மனுமன், உன் ஐயனையும் என்னையும் ஒன்று சேர பார்ப்பது இதுவே இறுதி நிலை. சீதா, என்ன சொல்கிறாய்? ஆமாம் சுவாமி, தங்கள் செல்வங்களை தங்களிடம் ஒப்படைக்கத்தான் இது காரணமும் உயிரை விடாமல் காத்திருந்தேன். தங்கள் செல்வங்களை தங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். என் கடமை முடிந்து விட்டது. சீதா, என்ன வார்த்தை இது? இனிமேல் உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. மக்களில் ஒருவர் பேச்சுக்கு மதிப்பளித்து என்னை காட்டிற்கு அனுப்பிவிட்ட தாங்கள் இனிமேலும் என்னை சந்தேகப்பட மாட்டீர்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? மக்களில் ஒருவர் பேச்சுக்கு மதிப்பளித்து என்னை காட்டிற்கு அனுப்பிவிட்ட தாங்கள் இனிமேலும் என்னை சந்தேகப்பட மாட்டீர்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? ஒரு பேச்சு கேக்குறேன். ராமராஜாவும் சீத்தையம்மாவும் வனவாசம் போனாங்களே, போன இடத்துல அந்த ராமன் அந்த அம்மாவை கடத்திட்டு போயிட்டான். அதுக்காக அந்த அம்மா மேல ராமர் சந்தேகப்பட்டாரா? இல்லையே, அந்த ராவணனை தானே தண்டிச்சாரு. தண்டிப்பேன். அந்த ராம வனம் போய் சீதையை ஏத்துக்கலாம், ஆனா நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், சொல்லுங்கள் அமைச்சரே. சொல்லத்தான் வந்தேன், சொல்ல பயம் வரவில்லை. அமைச்சர் சுமந்திரரே, உங்கள் கண்கள் கலங்கி பார்த்ததில்லை, அதில் கண்ணீர் துளிகள் ததும்பி நிற்பதை நினைத்துக் கூட பார்க்க முடியவில்லை. நினைத்து கூட பார்க்க முடியாத நிகழ்ச்சிகள் தெரிய வரும்போது இதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. அமைச்சர் சுமந்திரரே, அதிர்ச்சி அளிக்கிறதே உங்கள் பேச்சு. அண்டமே குலுங்கி என் தலையில் விழுந்தது போன்ற அதிர்ச்சியுடன் வந்திருக்கின்றேன். எதுவாயிருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். இரவு நடுநிசி வேளையில் ஒரு வீட்டு வாசலில் கணவன் மனைவியின் விவாதம் ஒரு பெரும் புயலையே. சொல்லுங்கள் அமைச்சர் சுமந்திரரே. ஒருவன் பேசிய தரக்குறைவான வார்த்தைகளை நான் அப்படியே தங்களிடம் கூற மிகவும் வேதனைப்படுகிறேன். 10 மாதம் ராவணன் வீட்டில் சீதை இருந்தாள். ராமன் வேண்டுமானால் அவளை ஏற்றுக்கொள்ளலாம், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் பேசியது? வெள்ளையன். வெள்ளையனா? ஆம். வெள்ளையம்மா அரண்மனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேரம் கடந்து வீடு திரும்பிய வேளையில் விஷமத்தனமாக நாக்கில் நரம்பில்லாமல். அமைச்சர் சுமந்திரரே, பிரபு, அவர் பேசியது என்று நம் கவனத்துக்கு வந்தது. நம் கவனத்துக்கு வராமலேயே எத்தனை பேர் மனது? பிரபு, அரண்மனையில் என் அன்னை அவரை உறவினர் போல் நடத்துகிறார். சீதை அவரை தந்தை போல் பார்க்கிறாள். நானும் அவருடைய வயதுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறேன். அவர் மனதில் இத்தனை அழுக்கா? அழுக்கோடு வாழ்பவன் தானே. அழுக்கை வெளுக்கும் புனிதமான தொழில் செய்பவர் அவர். ஊர் மக்களின் உண்மையான மன உணர்வுகள் என்ன என்பதை நான் நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் என்னை தள்ளிவிட்டார் வெள்ளையன்.
பிரபு, பொறுப்பற்று கோபத்தில் ஏதோ பேசியிருக்கிறார். அமைச்சர் சுமந்திரரே, பூமிக்கடியில் என்ன இருக்கிறது என்பதை தோண்டி பார்க்காமல் தெரிந்து கொள்ள முடியாது. அதுபோல் மனித உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று வெளிப்பார்வையில் தெரிந்து கொள்ள முடியாது. ஆம், அரண்மனையில் மிகவும் அன்புடனும் உறவினருக்கு கொடுக்கும் உரிமையையும் ராஜமாதா, நீங்கள், மகாராணி சீதை எல்லோரும் கொடுத்து அவரும் இங்கே நம்மிடையே பழகியிருப்பவர். இப்படி விசமத்தனமாக பேசியிருப்பது எனக்கு ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. அமைச்சர் சுமந்திரரே, எனக்கு வருத்தம் வெள்ளையன் பேசியது பற்றி அல்ல. பேச்சுரிமை கொடுத்த ராஜ்யத்தில் மன்னனை பற்றிய எந்த விமர்சனத்தையும் மக்களில் எந்த நிலையில் இருப்பவரும் செய்யலாம். அதற்கு உரிமை இருக்கும் போது இரவில் வீட்டு வாசலுக்கு முன் பேசியதுதான் எனக்கு சங்கடமாக இருக்கிறது. அவரையே கூப்பிட்டு கேட்கலாமே பிரபு. பிரபு, உடனே அவசர மன்றத்தை கூட்டுங்கள். குருதேவர் வசிஷ்டரிடம் மக்களின் பேச்சுரிமையை மன்றத்தில் நினைவுபடுத்த சொல்லுங்கள். வெள்ளையனை பற்றி குருதேவர் குறிப்பிட வேண்டாம் என்று நான் வேண்டிக் கொண்டதாகவும் சொல்லுங்கள். லக்ஷ்மணா, அண்ணா, நாளை அதிகாலையில் உன் அண்ணியை முதல் வேலையாக கானகத்திற்கு அழைத்துச் சென்று விட்டுவிட்டு வா. நாளை காலையிலா? ஆம். எப்படி அண்ணா அண்ணியை அழைத்துச் செல்வது? மிதிலை மன்னரும் மகாராணியும் இங்கேயே இருக்கிறார்களே. இது அயோத்தி பிரச்சனை. பிரச்சனையா? ஆம். அவசர சபை ஏன் கூட்டப்பட்டது? அந்த பண்புகட்ட வெள்ளையன் பேசியதை தாங்கள் தவறாக புரிந்து கொண்டு எடுத்த அவசரமான முடிவு இது. என்னை விமர்சிக்கிறாயா? மக்களுக்கு அந்த உரிமை உண்டென்றால்? மக்களின் தொண்டர்கள் நாம். தொண்டர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் இறைவன் ஒரு இதயத்தை கொடுத்திருக்கிறானே. விவாதத்திற்கு உன்னை அழைக்கவில்லை. விவாதம் செய்வது என் நோக்கம் அல்ல. நோக்கம் அல்ல என்றால் சொன்னதை செய். நாளை காலை அணியை எதற்காக கானகத்தில் விட வேண்டும்? என் மக்களில் யாருக்கும் என் அரசு செயல்படும் நிலைகளில் ஐயப்பாடு வரக்கூடாது. அண்ணியை பற்றி அந்த வெள்ளையன் சொன்னதை தாங்கள்? நான் சீதையின் புனிதத்தை சந்தேகப்படும் அளவுக்கு சிந்திக்க தெரியாதவன். பின் ஏன் இந்த முடிவு? அண்ணியை இப்போது ஆரண்யத்தில் விட்டு விடுவதால் அந்த பொறுப்பற்ற வெள்ளையன் சொன்ன சொல்லுக்கு ஒரு அர்த்தம் கொள்கிறீர்கள். அந்த அர்த்தம் அண்ணியின் புனிதத்தில் உங்களுக்கு வந்த சந்தேகம், அதன் அழுத்தம், அதன் விளைவு. லக்ஷ்மணா, என் கட்டளையை நிறைவேற்று. அண்ணா, இங்கே இருப்பது அயோத்தி மன்னன். மன்னா, அண்ணி உங்கள் மனைவி என்பதை மறந்துவிடுங்கள். அயோத்தியில் வாழும் ஒரு சாதாரண குடிமக்களில் ஒருத்தியாக கருதுங்கள். கருவுற்றிருக்கும் அவர்களின் நிலை இப்போதுதான். சீமந்த கல்யாணம் என்ற புனித வைபவம் நடந்து முடிந்தது. அண்ணியை அழைத்து போக தார்மீக உரிமையுடன் மாமன்னர் ஜனகரும் மகாராணி சுனைனா தேவியும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். தெரியும். தெரிந்துமா இந்த முடிவு? அன்று இலங்கையில் அன்னிக்கு அக்னி பரீட்சை, தீ மூட்டும் கொடுமையான பணிக்கு நான், கருணையே உருவான உங்களுக்குள் ஒரு அரக்கன் இருந்து கொண்டு உங்களை செயல்படுத்துகிறான். அதனால்தான் அண்ணி எரியும் காட்சியையும், அண்ணியை எரிக்க தம்பி லட்சுமணன் தீ மூட்டும் காட்சியையும் தாங்கள் காண துணிந்தீர்கள். அக்னி அண்ணியின் புனிதத்தை உலகறிய செய்த பிறகும் உங்கள் மனதிலே அந்த சந்தேக அரக்கன் முற்றிலும் கிள்ளி எறியப்படாமல் இருக்கிறான். அதனால்தான் இன்று. லக்ஷ்மணா, உன்னால் முடியாது என்றால் பொறுப்பிலிருந்து ஒதுங்கிக் கொள். நான் வேறு ஏற்பாடு செய்து கொள்கிறேன். அண்ணா, இந்த லட்சுமணன் தங்கள் ஆணையை மீறும் பொறுப்பற்றவன் அல்ல. நாளை காலை தங்கள் ஆணையை நிறைவேற்றுவான் இந்த லட்சுமணன். சீதா, ஒரு மன்னனாக நான் செய்த தவறை இன்னும் நீ தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? சுவாமி, போதும். மீண்டும் நான் தங்களுடன் அரண்மனை வந்தால் 12 வருடம் நான் எங்கிருந்தேன், எப்படி இருந்தேன் என்ற பல கேள்விகளுக்கு உங்கள் மக்களுக்கு மன்னன் என்ற முறையில் தாங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால் என்னை மறந்துவிட்டு தங்கள் செல்வங்களை அழைத்துச் செல்லுங்கள். அரண்மனையில் வாழ வேண்டிய என் அன்பு செல்வங்கள் என் வயிற்றில் உதித்ததால் கானகத்தில் வாழ வேண்டிய துர்பாகிய நிலைக்கு உள்ளாக்கிவிட்டார்கள். போதும், போதும். நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கை போதும். பூமி மாதாவே, என் அன்னையே, இப்பொழுதாவது வாம்மா. உன் மகள்
இந்த பூமியில் வாழ்ந்தது போதும். என்னை அழைத்து செல்லம்மா, என்னை அழைத்து செல்லம்மா, வாமா வா. மகளே சீதா, மாமா மாமா பட்ட துயரமெல்லாம் போதும், உன் கடமையெல்லாம் சரிவர செய்து முடித்து விட்டாய். நீ என்னோடு வரலாம், வாமா. சீதா ஜானகி, என்னை புலம்ப விட்டு விட்டு போய்விட்டாயே. பொல்லாதவன் இவன், இவனுடன் வாழ்ந்தது போதும் என்று போய்விட்டாயா சீதா? சீதா ராமா, என்ன இது? நீயுமா இப்படி? உன் அவதார மகிமையை அறியாமல் இப்படி புலம்புவது முறையா? சீதையின் விருப்பப்படி லவணையும் குசனையும் அயோத்தி அழைத்து சென்று அவர்களுக்கு பட்டம் சூட்டி நடக்க வேண்டியதை நல்ல முறையில் நடத்து. ஆஹா, என் அன்பு மாணாக்கர்கள் அயோத்தியை ஆளப்போகிறார்கள். ஆஹா, லட்சுமணா. அண்ணா, வீரம் தயாராக இருக்கிறது, அமைச்சர் எடுத்து வருகிறார். லட்சுமணா, லவணையும் குசனையும் பார்த்தாயா? அவர்கள் முகத்தில் ராஜகளை தெரிகிறது அல்லவா?